பிசாசு என் இடத்தில் வருகிறான். அவன் இடத்தில் பிசாசுக்குரிய எந்த விஷயமே ஜீசஸ் கிடையல. அதனால அவன் தோத்து போய் திரும்பி போயிட்டான். நான் உங்க சின்ன ஸ்மால் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சுட்டு பாருங்க. தம்பி வாங்க, ஒரு ரெண்டு பேர் வாங்கலாம் சொல்லுங்க. எஸ், இப்போ வந்து நம்ம தம்பிக்கு ரெண்டு பேர் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த ரெண்டும் என்னன்னா பிசாசுடைய ரெண்டு காரியங்கள். அல்லேலூயா. இப்போ பிசாசு இவருக்குள்ள உள்ளுக்குள்ள வர்றதுக்கு வாசலே என்னன்னா இவருடைய ரெண்டு பலவீனங்கள், பிசாசுக்கு பிடிச்ச ரெண்டு விஷயங்கள். இப்போ இந்த இந்த பலவீனம் பெரிய பலவீனமாக இருந்துச்சுன்னா இது பெரிய வாசல், இதுவும் பெரிய வாசல். இப்போ இந்த 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 பலவீனம் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா பிசாசு எப்படின்னா வரும்போது எப்படின்னா ஒய்யாரமாக வந்து டொரன்னு உள்ளுக்குள்ள போய் இதுக்குள்ளே போய் உட்காந்துக்குவார். அந்த பலவீனம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பிசாசு கொஞ்சம் அப்படி இப்படி நெளிஞ்சு முழிஞ்சு அப்படி உள்ளுக்குள்ள போய் அப்படி தான் உட்காரு. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, பழைய காலத்து கோவில்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கட்டும்போது எப்படி கட்டுவாங்களாமா, கோவிலுடைய வாசல் அதாவது அந்த அந்த முக்கியமான இடத்துல ஒரு அந்த அந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் வச்சுருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல வாசல் பார்த்திங்கன்னா எப்போதும் எப்படி இருக்குன்னா கீழே இருக்கும், குட்டையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, எப்படின்னா அதை பார்க்கும்போது இவங்க இப்படி பார்க்கக்கூடாதான், இப்படி பார்க்கணுங்கிறதுக்காக அப்படி. அந்த நாட்டு அரசர் வந்தார்னா அவர் எப்போதும் என்ன பண்ணுவாராமா, இவங்க மக்கள் தான் வெளியே நின்று பார்ப்பாங்க, இந்த அரசர் வந்தாருன்னா எப்படி பார்ப்பார்னா அவர் உள்ளுக்குள்ளே போய் அதுக்குள்ளே நின்று தான் பார்ப்பார். அப்போ அந்த அரசர் வரும்போது அவர் இப்படி இப்படி போகக்கூடாதுல்ல சாமிக்கு முன்னாடி, அதனால் இந்த கட்டையை வச்சா அவர் இப்படி குனிஞ்சு தான் போவாராம். ஆனால் அதுலேயும் ஒரு திமிர் பிடிச்ச அரசர் இருக்கிறாராம், அவர் எப்படி போவாராம், இப்படி போவாராம், கீழே குனிய மாட்டாராம். சரி போட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ பிசாசுக்கு நீங்கள் வந்து சின்ன வாசல் வச்சிங்கன்னா அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நுழைஞ்சி கிழஞ்சாவது உங்களுக்குள்ள வந்து நின்றுக்குவான். அவனுக்கு நீங்கள் நல்லா திறந்த வாசலை வைத்திருந்தீர்கள் என்றால் ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு ஒருவரும் திறக்க முடியாதபடிக்கு ஒரு வாசலை வச்சுருந்தா அவர் ஜம்முன்னு வந்து நம்ம இடம் யா நான் நிற்பையா அப்படின்னு நின்றுக்குவேன். அல்லேலூயா. ஜீசஸ் சொல்கிறாரு எனக்கு இந்த ரெண்டு வாசலுமே கிடையாதுடா, அதனால் அவன் என்கிட்ட வரவே முடியாது. இப்போ வரும் பிசாசு இப்போ இந்த ரெண்டு வாசலை நமக்குள்ளே உருவாக்குவான். அவனே என்ன பண்ணுவான்னா நமக்குள்ளுக்குள்ளே நுழையிறதுக்கு என்ன பண்ணுறது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்ககிட்ட என்ன பண்ணாலும் நீங்கள் எப்படின்னா ஜீசஸ் தேடுறது தான், நீங்கள் வந்து சாதாரண கட்டளை தேடுறது தான், ஜீசஸ் 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 அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த நேரத்தில் பிசாசு பார்த்தே இருப்பான், என்னடா நவீன் இன்னும் ரொம்ப ஜீசஸ் ஜீசன்னு சொல்லிட்டுருக்க, நவீன உனக்கு ஒன்று தெரியுமா, நீ எவ்வளோ வழக்கு தெரியுமா, நீ வந்து இப்படி வந்து ஜீசஸ் ஜீசஸ்ன்னு போயிருந்த ஃபோட்டோவாக பிடிச்சி ஒரு பெரிய போஸ்டராக போட்டோம் உன் பின்னாடி எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா. அதுதான் இவரோட ஃபஸ்ட் வீக்னஸ். அப்போ இவன் என்ன பண்ணான், ஜீசஸை பார்க்க ஆரம்பித்த உடனே நம்ம பிசாசு வந்து வேறு எந்த வழியாகவும் வரமாட்டான், இந்த வழியாக எட்டி பார்த்த உடனே அவ்வளவு நேரம் ஸ்டெடியா ஜீசஸ் சொல்லிட்டு இருந்த ஆளு, ஏய் என்ன ஒரு போட்டோ எடு, அவ்வளவுதான் அவனுடைய டைவர்ஷன் டர்ன்ட் அவுட். வேற ஒரு வீக்னஸ் வச்சிருக்கிறார். இப்போ நான் வந்து பேசுறேன், ஏ இதை பண்ண குதிராதா, இது பண்ணா பெரிய தப்புடா, ஆச்சா பூச்சா அம்மா பூச்சு. இது பாத்தீங்கன்னா இந்த இந்த கேட் இருக்கு பாருங்க, அப்படியே கொஞ்சமா க்ளோஸ் ஆயிடுச்சு. உடனே பிசாசு என்ன செய்வான், ஒன்றை க்ளோஸ் பண்ணால் என்ன, எனக்கு இன்னொன்று இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லி இப்படி எட்டி பார்ப்பார். இப்போ நான் இதை ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி அதை இதெல்லாம் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணால் மெதுவாக இங்கே நோண்டு 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 நோண்டு
இப்போ பாருங்கள் பிசாசு உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ரெண்டு ஓட்டையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. இப்போ இவர் வந்து எப்படிப்பட்ட ஆள்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஏங்கோ மூணாவது ஓட்டை. இப்போ நீங்கள் இத்தனை ஓட்டையை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிசாசு என்ன பண்ணுவார்? அவர் பயந்துட்டு வர மாட்டார். நம்ம கிட்ட வரும்போதே குதுகலம் கொண்டாட்டமே, நம்ம நவீனின் வீட்டின்லே அப்படின்னு வருவான். என்ன வருவான்? இந்த ஓட்ட வழியாக போய் இங்கே வந்து அந்த ஓட்ட வழியாக வந்து போய் அவருக்கு ஒரே கொண்டாட்டம், உங்களை பார்த்தாலே அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி. அல்லேலூயா. இது வந்து இவருக்கு நான் சொன்ன முதல் பிரச்சனை. இவருக்கு அந்த கீழ்ப்படியாக நீங்கள் வந்து எனக்கு எதுனாலுமே நவீன் செல்லம், நீங்கள் இப்படி செஞ்சுக்குங்க செல்லம், ஏதோ நீங்கள் இப்படிலாம் சொன்னனால கொஞ்சமாக செய்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் செய்வேன், அதுக்கு மேலே செய்ய மாட்டேன் பார்த்துங்க அப்படிம்பாரு. அதுக்கு பதிலாக ஏய் நவீன் செய், அப்படி நீங்கள் சொன்னாலும் செய்ய முடியாது. இது இவரோட ஒரு வீக்னஸ். அப்போ ஆண்டு சொல்ல நீ மனம் திரும்ப அப்படிலாம் சொல்ல கேட்க முடியாது. இப்போ இந்த வீக்னஸை வச்சுட்டா பிசாசு நான் நீ மனம் திரும்ப அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவார், இது வழியாக பூந்து அப்படின்னு சிரிப்பான். வெரி வெரி சிம்பிள். இப்போ வந்து பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் பாருங்கள். பிசாசு இவரை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு, இவரை தனக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார், இவரையும் இவரையும் ஒரு நேரத்தில் யூஸ் பண்ணுவார். இந்த வழியாகவும் அந்த வழியாகவும் யூஸ் பண்ணுவார். இவரை மட்டும் யூஸ் பண்ணுவார், அப்புறம் அதை மட்டும் யூஸ் பண்ணுவார், அப்புறம் அதை மட்டும் யூஸ் பண்ணுவார், அப்புறம் அதை மட்டும் யூஸ் பண்ணுவார், அப்புறம் இந்த ரெண்டை யூஸ் பண்ணுவார், அப்புறம் இந்த மூணை யூஸ் பண்ணுவார், அப்புறம் இந்த நாலை யூஸ் பண்ணுவார், அப்புறம் அந்த மூணை யூஸ் பண்ணுவார், அப்புறம் அந்த ரெண்டை யூஸ் பண்ணுவார். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் வசனத்தை சொல்லிகிட்டே இருந்தால் எப்படி? இப்போது ஒரே ஒரு வழி தான், இந்த வெண்ட் இருக்கு பாருங்கள், இதை க்ளோஸ் பண்ணி நல்லா கையில் பிடிச்சி அப்படியே இழுத்து என்ன பண்ணால் குப்பையாக்கி வெளியில் தள்ளிடணும். அடுத்த வெண்ட்டை பிடிக்கணும், அடுத்த வெண்ட்டை பிடிச்சி அதை குப்பையாக்கி வெளியில் தள்ளிடணும். அடுத்த வெண்ட் இருக்குது, அடுத்த பிரச்சனை, அடுத்த பலவீனம், அதை குப்பையாக்கி வெளியில் தள்ளிடணும். இப்போ நம்ம வழக்கமாகவே எப்படின்னா நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்னதையெல்லாம் தள்ளி விட்டுருவோம், ரொம்ப பிடிச்சதை மட்டும் நீ பிடிச்சிக்கவனை அப்படி. இப்போ இது மட்டும் ஆண்டவரே ஆண்டவர் இதுக்கு மட்டும் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே ப்ளீஸ் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனால் என்னைக்கு துணிஞ்சு இதை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் ஏசு கிறிஸ்து வந்து நமக்குள்ள நிற்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ ரகசியமே இங்கே தாங்க இருக்குது. இப்போ உங்கள் கையில் என்னென்னலாம் வச்சுருக்கீங்க, பிட்டி வார்த்தை கையில் வச்சுருக்கீங்களா, அது வழியாக தான் பிசாசு கொடுக்கலாம் நுழைவான். நிறைய பேர்த்துக்கு இருக்குதுன்னு சொல்லி நீங்களே சொல்லிக்கொள்றது, கோபம் மட்டும் எனக்கு பதர் வந்துருச்சுன்னா பதர் கண்ணும் இல்லை மூக்கும் இல்லை எதுவுமே கிடையாது ஜெயோ. முதல்ல அதை பிடிச்சி வெளியில் தூக்கி தள்ளுங்க. உங்ககிட்ட பிசாசுக்கு உரிய, பிசாசு உள்ள நுழையிறதுக்கு என்னத்தையாவது வச்சுருக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு அதை தூக்கி வீசுங்க. அதை வீசிட்டிங்கன்னா ஜீசஸ் அழகாக வந்து கொண்டாட்டமாய் உள்ளே உட்கார்ந்து கொள்வார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், இதுக்கு பதிலாக ஒரு ஒரு அஞ்சு பேர் வாங்கலேன். இப்போது இது என்னென்னா, இது ஒவ்வொன்றுமே கடவுளுடைய வார்த்தை, பைபிளுடைய வார்த்தை. நீங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்க, இந்த வார்த்தையை நீங்கள் நேசிக்கிறீங்க, இந்த வார்த்தைக்கு கமிட்டடாக இருக்கிறீங்க. என்ன நேர்ந்தாலும் இந்த வார்த்தையில் மட்டும் நான் மாற மாட்டேன். இது இன்னொரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை. அதாவது உங்களை சுற்றி கடவுளுடைய வார்த்தையினால் நீங்கள் இணைத்து கொள்ளணும். அதாவது நீங்கள் இந்தந்த வசனங்களை மனசில் வச்சுருக்கிறனால அந்த குறிப்பிட்ட காரியத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன், இந்த வசனம் எனக்கு மனசில் இருக்குது அதை மட்டும் நான் செய்ய மாட்டேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய மனைவியை நேசிக்கணும்னு சொல்லி அது என்ன ஆனாலும் நான் நேசிப்பேன், கான்க்ரீட்டாக அந்த இடத்துல நின்னாச்சு. என்ன ஆனாலும் என்னுடைய நண்பன் வந்து கூப்பிட்டா நான் அதுக்கு போக மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், நான் ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டேன், என்னுடைய சரீரம் கடவுளுடைய ஆலயம். ரெண்டாவது வசனம், நீ என்னுடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து காத்துருன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு. இப்படி கடவுள் சொன்ன வார்த்தையின் நிமித்தம் நான் கமிட்டட், இதிலிருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவரை நம்ம வச்சுருக்கோம்.
அப்படிங்கிற மனநிலையை உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம், அப்படிங்கிற சில வசனங்களை உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம். இப்படி ஒவ்வொரு வசனமா இருக்குது. இப்போ விவிலிய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டுருச்சுன்னா, ஜீசஸுக்கு ஒவ்வொரு வசனத்தின்படி நீங்கள் வாழ்றீங்களே அது ஒவ்வொன்றுமே வெண்ட்டுங்க. அவர் சடார்னு உங்களுக்குள்ள நுழையணும்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கை பூரா சுற்றி 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 வசனமாக இருந்துச்சுன்னா, ஜீசஸ் எந்த வழியாக வேணாலும் உங்களிடத்துல நுழைந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி மேலே கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுங்க. ஹல்லேலூயா. சிம்பிள் சீக்ரெட், நீங்கள் என்ன வச்சுருக்கிறீங்க? கீழ்படி தேங்க்யூ கீழ்படியாமே வச்சுருக்கிறீங்களா? பிசாசுடைய காரியம் அதை விட்டுருங்க. முரட்டாட்டத்தை வச்சுருக்கிறீங்களா? இன்றைக்கி தூக்கி வீசிடுங்க. ஒருவேளை பாவமான சில சூழ்நிலைகளை வச்சுருக்கிறீங்களா? தூக்கி வீசிடுங்க. உங்களை சுற்றி என்ன வேண்டாத காரியம் இருக்குன்னு பாருங்கள். அதை எட்டி உதச்சிங்கன்னா நீங்கள் பெரிய ஆளாக மாறிட முடியும். ஹல்லேலூயா. க்ளோரி டு க்ளோரி டு ஹல்லேலூயா.